தொன்மை ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனந்தம், ரன், சண்டைக்கோஷி போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியவர் தான் இயக்குனர் லிங்குசாமி. பையா படத்துக்கு அப்புறமா இவர் இயக்கின வேட்டை, அஞ்சான், சண்டைக்கோழி 2 ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. குறிப்பா ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட அஞ்சான் திரைப்படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. இவர் இயக்கத்துல கடைசியா வெளியான படம் சண்டைக்கோழி 2, அந்த படமும் மோசமான விமர்சனங்களை தான் பெற்றது. இந்த நிலையில இப்போ தி வாரியர் அப்படிங்கிற படத்தை தெலுங்கு மற்றும் தமிழ் மொழியில இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ராம் புத்தினி கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஸ்ரீனிவாஸ் சில்வர் ஸ்கிரீன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. கீர்த்தி ஷெட்டி இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. தி வாரியர் படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிருக்கு. இந்த படத்துல இருந்து வெளியான புல்லட் மற்றும் விசில் பாடல்கள் கிண்ணகத்திய ஒரு கலக்கு கலக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில வாரிய படம் July 14 திரையரங்குகள்ல வெளியானுச்சு. 4 நாட்கள்ல இந்த படம் 17.55 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.